शरदिन्दु सुन्दररुचिः चेतसि सामे गिरां देवि अपहृत्य तमः सन्ततम् अर्थानखिलान् प्रकाशयतु. இப்போ வியஞ்சன விருத்தி பார்க்கணும் நம்ம இப்போ. ஏன்னா அபிதா லக்ஷணா ரெண்டு பார்த்திருக்கோம், இப்போ இதுல வந்து வியஞ்சனா விருத்தி அப்படிங்கறத பார்க்கணும். சோ சோ இதுல வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து அபிதாங்கிறது டைரக்ட் மீனிங், ஒரு வேர்டுல இருந்து நமக்கு வந்து டைரக்டா ஒரு மீனிங் தெரியறது. அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆயிடுது அப்படிங்கறத நான் வச்சுட்டுதான் ஜென்ரலி எக்ஸ்பிளைன் பண்றது. வியஞ்சனா விருத்தின்னா என்ன அப்படின்னு ஒரு சோ டைரக்டா மீனிங்னா என்ன, சூரியன் வந்து அஸ்தமனம் ஆயாச்சு, ஈவினிங் ஆயிடுது, அல்லது இனிமே ராத்திரி வரப்போறது, அவ்வளவுதான் நமக்கு வந்து டைரக்ட் மீனிங் தெரியறதே தவிர. அதுக்கப்புறம் லக்ஷணான்னு போகிறச்சே முக்கியார்த்த பாதம் ஏற்பட்டதுன்னா லக்ஷணாக்க போவோம். முக்கியார்த்தம் எனக்கு வந்து ஓட்டி வரலன்னா லக்ஷணாக்க போறோம். எப்படி ஈட்டி உள்ள வருதுன்னா, ஈட்டி வந்து நடந்து வர முடியாது, அதனால ஈட்டியை தூக்கிட்டு இருக்கிற மனுஷன்தான் நடந்து வரா அப்படிங்கிற மாதிரி. சோ பிரைமரி மீனிங் எங்க ஓட்டி வரலையோ அங்கதான் நம்ம லக்ஷணாக்க போறோம். இந்த வெங்கார்த்தம் எப்படி இருக்குன்னா, இந்த வெஞ்சனா சக்திஹீன வியாபாரம் வெஞ்சகாங்கிறது சஜஸ்டார் தட் விச் கிவ்ஸ் ரைஸ் டு தி சஜஸ்டட் மீனிங். வியங்கார்த்தகாங்கிறது நமக்கு சஜஸ்டட் மீனிங். இந்த இதனுடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா, பிரைமரி மீனிங் ஒட்டி வந்துடும், கரெக்டா இருக்கும், நமக்கு வந்து அதுல சந்தேகமே இருக்காது. டைரக்ட் மீனிங் வில் கிளியர்லி ஃபிட் ஃபார் அஸ், சரியா? அதுல வந்து டைரக்ட் மீனிங் நமக்கு ஃபிட் ஆச்சுன்னா, அதுல இருந்து அதுக்கு அடுத்தது பல மீனிங்ஸ் நமக்கு புரிய போறது. அந்த பல மீனிங்ஸ் புரியறது எப்படி, அதுதான் சஜஸ்டட்னு சொல்றோம். இப்போ கதோ அஸ்தம் அர்க்கஹான்னு சொல்றச்சு, சூரியன் அஸ்தமனம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து ஆத்துல இருக்கிறவான்னா அவளுக்கு வந்து வழக்கேத்தணும்னு உடனே தோன்றது, பிரம்மச்சாரியா இருந்தா சந்தியாவந்தனம் பண்ணணும்னு தோன்றது, இல்ல ஒரு காமுக்கனை போய் பார்க்க போகிறவளுக்கு நம்ம கிளம்பி போய் அவனை பார்க்கலாம் அப்படின்னு தோன்றது, இல்லைன்னா ஆத்துல இழுத்து போத்து தூங்கணும்னு சில பேருக்கு தோணுமா இருக்கும். சோ ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி அவளுடைய மனோநிலை, அவளுடைய சம்ஸ்காரம், அதுக்கு ஏத்த மாதிரி பல அர்த்தங்கள் தோன்றது. பிரைமரி மீனிங் ஆனா ஃபிட் ஆயிடுறது, பர்ஃபெக்டா இருக்கு பிரைமரி மீனிங்கும். இப்போ ஒருத்தர் வந்து வெறும்னா நேச்சரை பார்த்து வர்ணிக்கரிச்சு சூரியன் அஸ்தமனம் ஆயிடுது அப்படின்னு டைம் சொல்றவனா இருந்தா வச்சுக்கோங்க, இந்த டிராமால எல்லாம் வைத்தாளிகான்னு ஒரு இருக்கா, வைத்தாளிகாங்கிறவா யாருன்னா ஸ்துதி பாட்டக்கா, டைம் அப்பப்போ வந்து சொல்லிட்டு இருப்பா, அப்படியே ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணுவா. சோ அவளுடைய பர்பஸே டைம் என்னன்னு சொல்றதுதான். சோ சூரியன் அஸ்தமனம் ஆயிடுதுன்னு சொல்றதுதான் அவ வேலையே. அவளுக்கு அவ்வளவுதான் புரியும், அதுக்கு மேல அவளுக்கு வந்து அந்த டயத்தை பத்தியோ சூரியன் அஸ்தமனம் ஆகிறத பத்தியோ எந்த ஒரு பிரஜையும் இருக்க போறது. ஆனா பல பேருக்கு அவளுடைய மனநிலைக்கு ஏத்த மாதிரி பல அர்த்தங்கள் புத்தியில தோணலாம், ரைட்டா? சோ ஒருத்தர் இப்போ துவேஷமா இருக்கிறவாளுக்கு வேற விதமா தோணும், அது பிடிச்சிருக்கிறவாளுக்கு வேற விதமா தோணும். இந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் த சஹிருதயம்னு சொல்றோம். சோ ஒருத்தருடைய மனசு, இதுதான் இப்ப சொல்ல போற. எங்க நமக்கு வந்து அபிதாவிருத்திங்கிறது நின்னுடுறதோ, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு அர்த்தம் தோன்றதுனால், அதற்கு வந்து எந்த வியாபாரத்தை வச்சுட்டு வருதுன்னா வியஞ்சனாங்கிற ஒரு வியாபாரம், வியாபாரத்தை வச்சு, சரியா? அதுதான் ஒரு டெக்ஸ்ட்ல வந்து விரதா ரெண்டுமே கிடையாது, அபிதாவும் கிடையாது லட்சணம் கிடையாது, அதை தவிர்த்து ஏதோ அன்னியா ஒண்ணும் இல்ல. இல்ல அபிதாங்கிறது இருக்கு, அபிதா வந்து அதனுடைய அந்த வேர்டினுடைய ஒரு மீனிங்க கொடுத்துட்டு நின்னுடுறது இருக்கு, நின்னுடுறது. அதுக்கு மேல இட் டசன்ட் ஹேவ் தி பவர் டு கிவ் மீ தி சஜஸ்டட் மீனிங். கதஹா அஸ்தம் அர்க்கஹா சூரியஹா அஸ்தங்கமிதஹா அப்படிங்கறச்சு, அதுல இருந்து எனக்கு வந்து வழக்கேத்தணுங்கிறது வருது இல்ல, அதோட அபிதா முடிஞ்சு விடுறது. வியஞ்சனாங்கிற ஒரு ப்ராசஸ வச்சுட்டுதான் புத்தியில பல விஷயங்கள் தோன்றது, சரியா? ரொம்ப அவன் தப்பு பண்ணிருக்கான், சித்தத்துல வந்து மனசுல ஒரு ஒரு தோற்றம் ஏற்படுறது, அது வந்து நம்மளுடைய சம்ஸ்கார விசேஷத்தினால ஏற்படக்கூடியது. உங்களோட மெட்டீரியல் பாருங்கோ, அனந்தரம் சாகித்ய தர்பணஸ்ய த்விதீய பரிச்சேதே வெஞ்சனா விவேசனம் பிராப்யதே. வெஞ்சனா விவேசன பிரசங்கே ஆதோ ஏவ விஸ்வநாதஹ வெஞ்சனாயா லக்ஷணம் பிரஸ்தோதி க நாம வெஞ்சனா இதி ஜிக்ஞா பிரசாச சமலாய
प्रशमनाय विश्वनाथ प्रशमनाय विश्वनाथः कथयति லட்சணாவிவேச்சனஸ்ய அனந்தரம் லட்சணாவை பத்தி அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் சாகித்ய தர்ப்பணத்துல ரெண்டாவது பரிச்சேதத்துல வெஞ்சனாவை பத்தி சொல்லியிருக்கார். வெஞ்சனா அனலைஸ் பண்ற அந்த பிரசங்கத்துல அந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து முதல்ல என்ன பண்றாருன்னா வெஞ்சனாவனுடைய லட்சணத்தை சொல்றார் டெபினேஷன். சோ கா நாம வெஞ்சனா இதி ஜிக்ஞாசா அப்படின்னா ஞாதும் இச்சா அப்படிங்கிற ஒரு அறியறதற்கு ஒரு ஆசை இருக்கு, அத பிரசமனாய அதை தீர்ப்பதற்காக விஸ்வநாதர் டெபினிஷன் சொல்றார். இந்த டெபினிஷனை பிரிச்சுக்கோங்க, விரதாசு அபிதாத்யாசு யயா அர்த்தா போத்யதே பரஹா சாவிருத்திஹி வெஞ்சனா நாம சப்தஸ்ய அர்த்தாதிகஸ்ய ச விரதாசு அபிதாத்யாசு. அபிதா முதலிய விஷயங்கள் எல்லாம் விரதாசு, அபிதா அப்படிங்கறச்சு அபிதாதி அபிதாதிங்கிறதுனால அபிதா லக்ஷணா தாத்பரியம். இந்த மூணு விருத்தியுமே விரதாசு நின்ன உடனே யயா எந்த ஒரு வியாபாரத்தினால அர்த்தம் அந்த தன்னுடைய அர்த்தத்தை போதிக்க அர்த்தமானது போதிக்கப்படுகிறதோ அர்த்தஹா அபரஹா அர்த்தஹா போத்யதே வேறு ஒரு அர்த்தமானது போதிக்கப்படுகிறதோ, அதாவது சாதாரண வஸ்து இது சாதாரண மீனிங்க தவிர பிரைமரி மீனிங்க தவிர வேற ஒரு அர்த்தம், அந்த வேற ஒரு அர்த்தம் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், இதர் இட் கேன் பி அ ஃபேக்ட் இல்லைன்னா ஒரு அலங்காரமா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ரசமா கூட இருக்கலாம், எது வேணாலும் தெரியப்படலாம். சோ இது அது எந்த விருத்தினால தெரியறதோ சாவிருத்திஹி வெஞ்சனா நாம அதுதான் அர்த்தாதிகசிய விருத்திஹின்னு சொல்றோம். ஐதர் அது சப்தசிய விருத்திஹியா இருக்கலாம், வேர்டினுடைய ஒரு பவர்னால நமக்கு வந்து வேர்டினுடைய ஒரு பவர்னால நமக்கு வந்து அந்த வெங்கியார்த்தம் தெரியலாம், வேர்டினுடைய பவருங்கிறச்சு சப்தசக்தி மூலம்ங்கிறோம், அர்த்தத்தினுடைய ஒரு பவர்னாலையும் தெரியலாம் விச் இஸ் அர்த்தசக்தி மூலம்னு சொல்றோம் சரியா. அந்த வெஞ்சனா வியாபாரத்தினால ஒரு வெங்கியார்த்தம் தெரியறது, அந்த வியங்கியார்த்தம் அதிசயமா இருந்ததுன்னா தான் அத வந்து உத்தம காவியம் துவனி காவியம்னு சொல்லுவோம். வியங்கியார்த்தம் should be much more beautiful than the வாச்சியார்த்தம், அப்போதான் நமக்கு அப்பதான் அது வந்து காவியமா ஆகும், அப்பதான் காவியமா எல்லாமே காவியம் உத்தம காவியம் உத்தம காவியமாவும் துவனின்னு நம்ம அதுக்கு விவகாரம் பண்றது அப்போதான் சரியா. இப்ப படிங்க ஆசயேவ ப்ரஸ்தோதும் சக்யதே அபிதா விருத்திஹி விருத்தேஷு உபச்சினாசு சதீஷு யதா விருத்யா அன்யவாச்யலக்ஷ்ய தாத்பர்ய பின்னஹா அர்த்தஹா அத்யஸ்ய ப்ரகதே ப்ரத்யவாதே வஸ்துலக்ஷணஹா அலங்காரஹா லக்ஷண ரஸலக்ஷணோவா அர்த்தாத் விங்யார்த்தஹா போத்யதே போத விஷயதாம் ப்ராப்யதே த்வ விருத்திஷுங்கிறச்சு உபக்ஷீணாசு சதீஷு, அபிதா முதலிய விருத்திகள் எல்லாமே உபக்ஷீணாசு முடிந்த பிறகு முடிந்து இருக்கும் தருவாயில் யயா விருத்தியா எந்த ஒரு விருத்தியினால அந்யஹ வேறு ஒரு வேறு ஒருங்கிறச்சே வாச்சிய லக்ஷ்ய தாத்பர்யார்த்த பின்னஹ வாச்சியார்த்தம் லக்ஷ்யார்த்தம் தாத்பர்யார்த்தம் இத மூணுத்தை தாண்டி வேறு ஒரு அர்த்தமானது தெரியப்படுகிறது ரைட்டா. உபக்ஷீணாசுங்கிறச்சே முடிவடைஞ்சுடுத்து விரதம்னு அர்த்தம். அந்த அர்த்தஹா அர்த்தசிய பிரகிருத்தேகே பிரத்யயாதேகே, சோ இந்த இடத்துல பிரகிருதம் பிரகிருதி பிரத்யயத்தோட இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம்னு சொல்றார். விட்டுருங்க அர்த்தசியங்கிறச்சு என்ன அர்த்தத்தினுடைய ஒரு போதகா ஏற்படுறதுன்னா வஸ்து லக்ஷணஹா அல்லது அலங்கார லக்ஷணஹா இல்லைன்னா ரச லக்ஷணஹா, எனக்கு வெங்கியார்த்தமா எது தோணலாம்னா வஸ்து துவனியா இருக்கலாம் அல்லது அலங்கார துவனியா இருக்கலாம் இல்ல ரசத்வனியா இருக்கலாம். ஓகேயா, இப்படி எனக்கு தெரியக்கூடியது வெங்கியத்வேன போத்யதேனா வெங்கியத்வேன பிரதிபாத்யதே இத்யர்த்தஹ, போத விஷயதாம் பிராப்யதே அதுவா வெங்கியத்வேன பிரதிபாத்யதே அதுதான் உங்களுக்கு வெஞ்சனாவிருத்தின்னு பேரு. சப்த புத்தி கர்மணாம்
விரம்ய வியாபார பாவக இத்தி கச்சன நயோ வர்த்ததே அர்த்தஸ்ய பிரகிருத்தே பிரத்யாவாதே அர்த்தாத் சப்தா கடபடாதி புத்தி ஞானம் பிரத்யக்ஷாதி கர்ம பச்சனாதி ஏதேஷாம் ஏகவாரம் விரமோ ஜாயதே சேத் புனஹ வியாபாரஹ ந பவதி தத்தனுசாரம் சப்த புத்தி கர்மாணி யதா ஏகதா ஸ்வவிஷயம் உபஸ்தாப்ய விராம விராமம் பிராப்துவந்தி தத்தனு ஸ்வவிஷயான் புனஹ ந உபஸ்தாபயந்தி யதா சப்தாதயஹ ஏகதா வியாபாரானந்தரம் புனஹ ஸ்வவிஷயான் உபஸ்தாபயிதும் ந சமர்த்தா ந சமர்த்தா பவந்தி ஏவமேவ அபிதா லக்ஷணா தாத்பர்ய விருத்தி த்வாரா வஸ்து லக்ஷணா அலங்கார லக்ஷணா ரச லக்ஷணோ வா ஸ்வஸ்வ அர்த்தோ பிரபோத்ய விரதாசு சதீஷு யயா விருத்தியா அந்யார்த்த பிரதிபாதனம் பவதி சா சபேஷு அர்த்தேஷு பிரகிருதி பிரத்யயோ வித்தியமான சக்தி வெஞ்சனா நாம்னா அபிதீயதே ஏஷா சக்தி வெஞ்சனாதிபதேனே அத்தோச்சதே கேனசித் விதுஷா. இந்த இடத்துல சப்த புத்தி கர்மணாம் விரம்ய வியாபார அபாவஹ, சப்த புத்தி கர்மணாம் விரம்ய வியாபார அபாவஹாங்கிறது ஒரு ஒரு பாலிசி. என்னன்னா சொல்றது, சப்தத்தினுடைய ஒரு சப்த புத்தி கர்மணாம், சப்தஹாங்கிறது கோ முதலிய பதங்களை சொல்றோம். சோ சப்தஹா கவாதிஹி அப்படின்னு சொல்லிட்டோ, அதனுடைய புத்தி அப்படின்னா பிரத்யக்ஷாதிஹி, அதனுடைய கர்மா ஜோதிஷ்டோமா முதலிய விவகாரங்கள் இதெல்லாம் விரம்ய ஒரு வாரம் சொல்லி ஒரு தடவை சொல்லி அது முடிஞ்சுடுத்து அப்படின்னு இருந்ததுன்னா அதனுடைய வியாபாரம் அங்க இல்ல. இனிமே அந்த வியாபாரஸ்ய அபாவா உபக்ஷீணத்வேன அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு தடவை ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்றோம் வச்சுக்கோங்க, அந்த வேர்டை யூஸ் பண்றச்சு அது பிரத்யக்ஷத்துல புத்தியில நமக்கு வந்து புலப்பட்டு விடுத்து. சோ அந்த சப்தத்தினால ஏற்படக்கூடிய ஒரு ஞானம், அந்த ஞானத்தினால ஒரு கர்மா ஒரு செயலை செய்கிறோம். இப்படி இந்த சப்தமும் நின்னு போயிடுறது, சப்தம் ஞானத்தை கொடுத்துட்டு விட்டுடுறது, அந்த ஞானமானது ஒரு கர்மாவில நம்மள தூண்டி விட்டு விட்டுடுறது, அதுவும் போயிடுறது. ஏன்னா நம்ம வந்து மாடுங்கிற சப்தத்தை கேக்குறோம், அது மாடுங்கிற ஒரு உருவத்தை நம்ம மனசுல வாங்கிக்கிறோம், அது வந்து எடுத்துன்னு வந்தா ஜோதிஷ்டோமம்ங்கிற யாகத்தை பண்ண முடியுங்கிற ஒரு செயலையும் பண்ணி முடிச்சு விடுறோம். இதெல்லாமே விரம்ய, இவைகள் நின்று விட்ட பொழுது இவைகளுக்கு இந்த வியாபாரம் திருப்பியும் வரப்போறது இல்ல நமக்கு. வியாபார அபாவகா, இப்ப அபிதா முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இன்னொரு ஒரு விவகாரம் ஏற்படும், இன்னொரு ஒரு வெங்கியார்த்தம்ங்கிறது எப்படி தோண போறதுன்னு கேள்வி கேக்குற. சோ சப்த புத்தி கர்மணாம் விரம்ய வியாபார அபாவகா இது நயேன அபிதா லக்ஷணா தாத்பர்யாக்கியாசு திஸ்ருஷு விருத்திஷு, இந்த மூன்று விருத்தியுமே தன் தன் அர்த்தத்தை சொல்லி விட்டுடுறது நின்னுடுறது இல்லையா. சோ பிரகிருதி அர்த்தஸ்ய பிரகிருத்தேகே பிரத்யயாதேகே அர்த்தாத் சப்தா, சப்தம்ங்கிறது என்ன, கடபடாதிங்கிற கோங்கிற சப்தமா இருக்கலாம் இல்ல கடபடாதிங்கிற சப்தம், புத்தி அதனுடைய ஞானம் பிரத்யக்ஷம் முதலிய ஒரு ஞானம், கர்மாங்கிறது அதனால் நம்ம பண்ணக்கூடிய ஒரு செயல் பச்சனாதி கர்ம, இவைகள் எல்லாமே ஏகவாரம் விராமஹா ஜாயதே சேது, ஒரு வாரம் அது ஒரு தடவை அது வந்து நின்னுடுத்துன்னு வச்சுக்கோங்க, புனஹ வியாபாரஹா ந பவதி, மறுபடியும் அதுக்கு ஒரு செயல்பட முடியாது, இட் கெனாட் ஹேவ் அன் எஃபெக்ட். ததனுசாரம் அது போல இப்ப என்ன ஆயிடுது, சப்த புத்தி கர்மாணி யதா ஏகதா ஸ்வ விஷயம் உபஸ்தாப்ய, தன்னுடைய விஷயத்தை முன்னிலை வைத்து விராமம் பிராப்னுவந்தி முடிவடைந்து விட்டன, ததனு அதற்கு பிறகு ஸ்வ விஷயான தன்னுடைய விஷயத்தை மறுபடியும் ந உபஸ்தாபயந்தி முன்வைப்பதில்லை உபஸ்தாபயிதும் ந சமர்த்தாக பவந்தி, எப்படி அவைகளுக்கு வந்து ஒரு சாமர்த்தியம் கிடையாதோ மறுபடியும். இப்ப அர்க்கஹா சூரியன் சொல்லி முடிஞ்ச உடனே எங்கிருந்து அதுக்கு வேற ஒரு அர்த்தம், அதுக்கு இட்ஸ் ஃபங்க்ஷன் ஹஸ் சீஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளால எப்படி இன்னொரு ஒரு அர்த்தம் பண்ண முடியும்,
முடியாதோ இல்லையோ. ஏவமேவ அபிதா லக்ஷணா தாத்பரிய விருத்தி துவாரா வஸ்து லக்ஷணஹா அலங்கார லக்ஷணஹா ரவச லக்ஷணஹாவா ஸ்வம் ஸ்வம் அர்த்தம் பிரபோத்ய விரதாசு சதீஷு யயா விருத்தியா பிரதிபாதனம் பவதி சா சப்தேஷு அர்த்தேஷு பிரகிருதி பிரத்யயோ வித்யமான சக்தி. சப்தமோ அர்த்தமோ அல்லது பிரகிருதி பிரத்யயம் முதலிய பல விஷயங்கள் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, அதனால ஒரு வேற ஒரு அர்த்தம் நமக்கு தோணக்கூடும். ஏன்னா ஒரு வேர்டு கூட நமக்கு வந்து பல இடங்கள்ல இட் கேன் கிவ் ரைஸ் டு எ டிஃபரண்ட் மீனிங் ஃபார் அஸ். எஸ், அப்போ அந்த இடத்துல வெஞ்சனா அப்படிங்கிற ஒரு வியாபாரம் தான் அதுல வந்து நமக்கு யூஸ் ஆகுது. அதனாலதான் நமக்கு இன்னொன்னு தெரியறது. இந்த சக்திக்கு பல மீனிங், பல வேர்ட்ஸ் இருக்கு, சினானிம்ஸ் இருக்கு. என்ன வியஞ்சன அப்படின்னு ஒரு வேர்டு, துவனனம்னு ஒரு வேர்டு, கமனம் கம்யதேன்னு சொல்லலாம். சரியா? அதையேவ உச்சியதே மோஸ்ட்லி போயட்ரியில தான் வருமா, காவியத்துல தான் கபிஞ்சலன் செத்து போயிடுவான் ஒரு இடத்துல. அந்த கபிஞ்சலன் இல்ல, யாரு புண்டரீகன், புண்டரீகன் வந்து இவள் ஆல்மோஸ்ட் பி இது மயங்கி போயிருப்பான், செத்தும் போயிடுவான். அப்போ மகாஷ்மி அந்த இடத்துல அந்த இந்த பிரேமையோட இது தாங்காமையே அவன் போயிடுவான். ஆமா ஆமா. அதனால அந்த இடத்துல வந்து அப்படி அவ வந்து புலம்பரிச்சு அந்த கருணரசம் ரொம்ப மேலோங்கி இருக்கும். சோ உங்களுக்கு கத்தியத்திலயும் உண்டு அது. அண்ட் காதம்பரியும் சந்திராபீடனும் மீட் பண்ற இடத்துல அந்த சுங்கார ரசம் ரொம்ப நன்னா இருக்கும் அந்த இடத்துல. சோ இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த போயட்ரி அண்ட் த போயட்டோட பிரதிபாவ பொறுத்து இருக்கு. அவரால் எப்படி அந்த ரசத்தை கொண்டு வர முடியறதுன்னு. அதையேவ உச்சியத்தை கேனச்சித் விதுஷா. சோ ஒருத்தர் என்ன சொல்லிருக்கார், சக்திம் பஜந்தி சரளாக லக்ஷணாம் சதுரா நராக வியஞ்சனாம் நர்ம மர்மஜ்ஞாக கவயாக கமனாக ஜனாக சரளாக நராக சாதாரணப்பட்ட மனுஷர்கள் சக்திம் லக்ஷ சதுராக கொஞ்சம் கிளவரா இருந்தான்னா இதை இப்படி பிரிச்சுக்கோங்க, சரளாக சாதாரணப்பட்ட மனுஷர்கள் சக்திம் பஜந்தி டைரக்ட் மீனிங் அவ வந்து புரிஞ்சுக்கிறா, அததான் அவ எடுத்துக்கிறா. அடுத்தது வந்து நராகா சதுராகா நராகா கிளவர் பீப்புள் கேன் கோ டு லக்ஷணா, அவளுக்கு கொஞ்சம் லக்ஷணா புரியும். சூச்சகமா சொல்றச்சே புரியறது வந்து கொஞ்சம் கிளவர்னஸ் தேவை. அதுக்கும் மேல நர்ம மர்மஜ்ஞாக, நர்மங்கிறது வந்து ஒரு சாட்டு உக்தின்னு பேரு, ரொம்ப ஒரு கிளவர் டாக் அண்ட் அதனுடைய ஒரு உள்ளர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி யாருக்கு இருக்கோ. கமனா என்ன அர்த்தம்னு புரியல எனக்கு. கமனாகனா நல்ல ஒரு இதோட இருக்கிறவாளா இருக்கும். லெட் மீ ஜஸ்ட் செக் ஒரு நிமிஷம். கமனாகனா கொஞ்சம் பியூட்டிஃபுல் பீப்புள்ங்கிற ஆர் டிசைரஸ் பீப்புள், நிறைய வந்து பேஷனட்டா இருக்கிறவான்னு எடுத்துக்கலாம். கரெக்ட், தட்ஸ் அ மோர் இது. People who are passionate, who are sahridaya. So, sahridayana irukkakoodiya janangalum, kavayaha, narma marmajnyaha. Oru eppadi namba sonna, idhuna ulla arthatha namba purinjipa manusha, appadingra maadhiri ezhutha therinja oru kavi irukkale, avada vyanjanam bhajanti. Avargal dhaan vyanjanangra shaktiye eduthupa. Atra, vyanjanavrittehe, prabhedeshu, ekaha vibhagaha asti, shabdi vyanjana. Andha shabdi vyanjanakku, ரெண்டு இருக்கு, அபிதா மூல வியஞ்சனா லக்ஷணா மூல வியஞ்சனான்னு. சோ ஆர்த்தி வியஞ்சனான்னு ஒண்ணு, சாப்தி வியஞ்சனான்னு ரெண்டா பிரிக்கிறார். அதுல சாப்தி வியஞ்சனா சப்தத்தை பேஸ் பண்ணி வரக்கூடிய வெங்கியார்த்தம் வியஞ்சனா வியாபாரம். அது அபிதாவை பேஸ் பண்ணி இருக்கலாம் இல்லைன்னா லக்ஷணாவை பேஸ் பண்ணி இருக்கலாம். சோ என்ன ஆயிடுறது, அபிதா மூல வியஞ்சன இந்த ஸ்லோகம் வந்து எதுக்கு வியஞ்சனாவோடு ஒரு கிரேட்னஸ் காமிக்கிறதுக்காக சொல்றேன். வைசிஷ்டியம் வியஞ்சனாவோட வைசிஷ்டியத்துக்காக உங்களுக்கு சொல்ற, நார்மல் பீப்புளுக்கு தான் வந்து அபிதா சக்தி புரியும், கொஞ்சம் கிளவரா இருந்தா லக்ஷணா சக்தி புரியும். நல்ல ஒரு உள்ளர்த்தத்தை புரிஞ்சுக்க கூடிய கவியோ அல்லது ரொம்ப பேஷனட்டா இருக்கக்கூடிய சில பீப்புளுக்கு தான், சகிருதையாளா இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தான் வியஞ்சனா விருத்தி வியஞ்சனா புரியும். ஓகே ஓகே. இப்போ அபிதா மூல வியஞ்சனாவுடைய லக்ஷணத்தை கொடுக்கற படிங்க. அது அபிதா மூல வியஞ்சனாயா லட்சணம்
ஆச்சாரியாக விஸ்வநாதக அபிதா மூல வெஞ்சனாய ஸ்வரூபம் நிகததி அநேகார்த்தஸ்ய சப்தஸ்ய சம்யோகாத்யை நியந்த்ரிதே நியந்த்ரிதே ஏகார்த்தே ஏகத்ர அர்த்தே ஏகத்ர அர்த்தே அந்யதீஹேது வெஞ்சனா சா அபிதா ஸ்ரயா. இது வந்து என்னன்னா அநேகார்த்தஸ்ய சப்தஸ்ய இந்த அபிதா மூல வெஞ்சனாங்கிறது எப்படின்னா முதல்ல வந்து கான்டெக்ஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அதாவது கான்டெக்ஸ்டோ இல்ல சம்யோக விப்ரயோக அப்படின்னு சம்யோகாத்யைஹி அப்படின்னு போடுறாரு. சம்யோக விப்ரயோகன்னு சில சில இதெல்லாம் இருக்கு. தேர் இஸ் ஒன் ஸ்லோகம் ஃபார் தட். அது அப்புறமா அவர் உங்களுக்கு கொடுப்பாரா இருக்கும். சில தேர் ஆர் டிட்டர்மினிங் ஃபேக்டர்ஸ் ஃபார் அஸ் டு டிசைட் வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் அ பர்டிகுலர் வேர்ட். அதற்கு சம்யோகாத்யாஹா அப்படின்னு ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துருக்காரு. இப்ப ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கு, ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்துல வந்து இந்த வேர்டுக்கு என்ன மீனிங் நம்ம யோசிக்கிறோம் வச்சுக்கோங்க. மித்ரகிருதம் அப்படிங்கிறோம். மித்ரகிருதம்ங்கிற இடத்துல மித்ரஹா அப்படின்னு சூரியனை சொல்றாளா இல்ல மித்ரங்கிறது நண்பனை சொல்றாளா அப்படிங்கறது நம்ம சில கான்டெக்ஸ்ட வச்சுண்டு அல்லது பக்கத்துல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ வச்சுண்டு சந்நிதி இல்ல இப்ப ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய சில வேர்ட்ஸ வச்சுண்டு வி ஃபிக்ஸ் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த ஸ்லோகம். இட்ஸ் லைக் எ ஸ்லேஷா மாதிரி ஆகுமா? ஸ்லேஷைக்கும் இதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு நான் சொல்றேன். பட் இங்க முதல்ல வந்து அபிதா மூல துவனியில எப்படின்னா அதனாலதான் இது வந்து கொஞ்சம் குழப்பலாம் உங்களுக்கு ஸ்லேஷையோட. ஆனா பிரகரணத்துல ரெண்டாவது மீனிங் உங்களுக்கு ஃபிட்டே ஆகாது, கான்டெக்ஸ்டுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா அந்த அர்த்தம் வந்து கிளியரா நமக்கு வந்து புரியும் மனசுல. ஸ்லேஷையில என்ன இஷ்யூனா ரெண்டு மீனிங்கும் நமக்கு தேவை. அந்த ரெண்டு மீனிங்கும் வந்து வாச்சியமா போயிடுறதுன்னு அர்த்தம். அதுல தெர் இஸ் நோ அதாவது எவ்ரிதி போத் ஆஃப் தோஸ் ஆர் கான்டெக்சுவல். வி நீட் போத் மீனிங்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ஸ்ட். அது ஸ்லேஷ. அதனால ஸ்லேஷங்கிறது அலங்காரம்னு வைக்கிறோம். வேற அபிதா மூல துவனியில என்னன்னா ஒன்லி ஒன் மீனிங் இஸ் கான்டெக்சுவல். அந்த ஒரு மீனிங்ல நமக்கு வந்து அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் சில சில வேர்ட்ஸினுடைய மகிமையினால சில வேர்ட்ஸுக்கு வந்து வேற மீனிங் இருக்கிறதுனால நமக்கு இன்னொரு அர்த்தம் தோன்றது. நம்ம வந்து இப்போ ஒரு சிவனை வர்ணிச்சுட்டு இருக்கோம், சிவனுடைய பாம்பை வர்ணிக்கிறோம். அந்த பாம்புக்கு வந்து புஜங்கிற பேரை சொல்லிட்டு நம்ம வர்ணிச்சுட்டே போகிறோம். அந்த புஜங்க சிவனோட சிவஸ்துதிங்கிறதுனால த வேர்டு புஜங்கா இ மீன்ஸ் ஒன்லி சர்பகா, ஒன்லி ஸ்னேக் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் அங்க அந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா வேர்டும் இப்போ உங்களுக்கு வந்து புஜங்க அப்படிங்கறச்சு உபபத்தின்னு ஒரு அர்த்தம். Someone who has an affair with another person, அவனுக்கு அந்த ஒரு கெட்ட துஷ்ட ஜனகாக்கு புஜங்கான்னு ஒரு பேர் இருக்கு. அந்த அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை பத்தி டிஸ்கிரைப் பண்ற மாதிரியோ அல்லது அந்த புஜங்கிற உபபத்திய டிஸ்கிரைப் பண்ற மாதிரி அந்த துஷ்ட ஜனனை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி உங்களுக்கு மனசுல தோணித்துன்னா அது சிவஸ்துதியில ஒட்டி வராதே. அப்போ அந்த ரெண்டாவது மீனிங் உங்களுக்கு வந்து வெங்க அர்த்தம் புரியுறதா? சோ நிறைய பல அநேகார்த்தசிய சப்தசிய பல மீனிங்கோட இருக்கக்கூடிய ஒரு சப்தம். அதற்கு என்ன பண்றோம்? முதல்ல சம்யோகாத்யைஹி நீ ஏகத்ர அர்த்தே நியந்திரிதே. சம்யோகம் முதலிய ஒரு டூல்ஸ், இந்த டூல்ஸ வச்சுண்டு ஏகத்ர அர்த்தே ஒரு அர்த்தத்துல நியந்திரிதே நியந்திரிதேன்னு நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சுடுறோம். மீனிங் பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சப்தம் என்னது நமக்கு அந்யதீ ஹேதுஹு, வேறு ஒரு அர்த்தத்தை நமக்கு தெரிவிக்கிறது. அப்படி தெரிவிச்சதுன்னா அந்த இடத்துல அந்த வியஞ்சனாக்கு என்ன பேரு? அபிதா ஆச்சாரியான்னு சொல்றோம். அபிதா மூல வியஞ்சனா அப்படின்னு சொல்றோம். அபிதாவா ஆசிரியச்சிருக்கு இருக்கு. எக்ஸாக்ட்லி. சோ சப்தத்தினுடைய அர்த்தத்தை ஆசிரியிச்சு இருக்கிறதுனால அதுக்கு வந்து அபிதாஸ்ரயா வியஞ்சனா அதுவா அபிதா மூல வியஞ்சனான்னு அதுக்கு லட்சணம் சொல்றோம். இப்ப கீழே விருத்தியினுடைய இந்த ஸ்லோகத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்கு? காரிகாவனுடைய எக்ஸ்பிளனேஷன் அநேகார்த்தஸ்ய சப்தஸ்ய ஏகஸ்மின் அர்த்த சம்யோகாத்யை சம்யோக விப்ரயோகாதிபிஹி
நியந்திரித்தே சதி கமா போட்டுக்கோங்க. நியந்திரித்தே அப்படின்னா அங்க பிக்ஸ் ஆயிடுது. சோ ஒரே பல அர்த்தங்கள் இருக்கக்கூடிய சப்தத்திற்கு ஒரு அர்த்தத்துல வந்து நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம்னா யா அந்நேது அஸ்தி சம்யோகாதிதுவாரா அநேகார்த்தஸ்ய சப்தஸ்ய ப்ரஸ்துதஸ்ய அர்த்தஸ்ய நிர்ணயே நிர்ணயே சதி அபி யயா அர்த்தஸ்ய ஞானம் ஜாயதே பல அர்த்தங்களோட இருக்கக்கூடிய சப்தமானது ஒரு பிரஸ்துத அர்த்தம், அது முக்கியம், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சோ பிரகிருதமான ஒரு அர்த்தத்துல நம்ம அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி நிறுத்தி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து வேற ஒரு அர்த்தம் தோணித்துனால் அதுக்கு அபிதாஸ்ரயா வியஞ்சனான்னு பேரு. அத்ர ஆதிசப்தேன விப்ரலம்பாதீனாம் அன்விதிஹி ஸ்யாது அசைவ ஆதிபதஸ்ய வியாக்கியானார்த்தம் விஸ்வநாதேன பிரதிபாதிதம் வர்த்ததே சம்யோக விப்ரயோ யோக விப்ரலம்பான்னு போட்டிருக்கார். அந்த விப்ரலம்பாவை அடிச்சுட்டு விப்ரயோகன்னு மாத்தின் இருங்கோ. அத்ர ஆதிசப்தேன விப்ரயோகாதீனாம் அன்விதிஹி. நெக்ஸ்ட் அவர் அந்த ஆதி சப்தாது விப்ரயோகாதயான்னு விஸ்வநாதர் சொல்றார். ஏதஸ்யேவ வியாக்கியானம் குருவன்னு விஸ்வநாதா சம்யோகோ விப்ரயோகா இது காரிகாம் அவதாரயதி. அடுத்த காரிகா உங்களுக்கு வந்து ஆக்சுவலி இது முன்னாடியே இருக்கக்கூடிய ஸ்லோகம் தான், பர்த்ருஹரினா உக்தம். இது வந்து புதுசா வந்து விஸ்வநாதர் சொல்லக்கூடிய ஒரு செட் ஆஃப் ஸ்லோகாஸ் இல்ல இந்த அடுத்த ரெண்டு. இது எல்லாம் வந்து என்னன்னா சம்யோகா விப்ரயோகஸ்ட சாகச்சரியம் விரோதிகா அர்த்தம் பிரகரணம் லிங்கம் சப்தசிய அந்நிய சந்நிதிஹி சாமர்த்திய சாமர்த்தியம் ஔசிதி தேசகா காலகா வியக்திஹி ஸ்வராதயா சப்தார்த்தஸ்ய அனவச்சேதே விசேஷ ஸ்மிருதி ஹேதவஹா. விசேஷ ஸ்மிருதி ஹேதவஹா சப்தசிய அனவச்சேதே ஒரு சப்தத்தினுடைய சயோக விப்ரயோகா என்னன்னு சொல்ற அது இனிமே தான் சொல்ல போறார். இல்ல இல்ல இது இப்ப இந்த இதுல தானே சயோக சாகச்சரிய விரோதிதா அதுலதானே சம்யோகாத்யைஹிங்கர்ச்சே சம்யோகாதிபிஹி அப்படின்னா ஆதி பதத்தினால நம்ம இப்ப என்ன பாக்குறோம் விப்ரயோகாதயா அப்படின்னு சொல்றார். அந்த விப்ரயோகா முதலியவைகள் அப்படின்னு ஹி இஸ் ஜஸ்ட் கிவிங் யூ எ லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் தட் ஆர் யூஸ்ட். சோ சம்யோகா விப்ரயோகா சாகச்சரியம் விரோதிதா அப்படின்னு ஒவ்வொன்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆக போறது இப்போ. சரியா? அதுக்கு சம்யோகான என்ன அர்த்தம்? ஹரிஹிங்கிற பதம் இருக்கு. ஹரிஹிங்கிற பதம் பல மீனிங்ல இருக்கலாம். ஆனா சசங்க சக்கரஹா ஹரிஹி அப்படின்னு சொன்னேன்னா சங்க சக்கரத்தோட இருக்கக்கூடிய ஹரினா இந்திரனா ஆக முடியாது, புலியா இருக்க முடியாது, சிங்கமா இருக்க முடியாது, தவக்கலையா இருக்க முடியாது. அதனால விஷ்ணுங்கிற ஒரு அர்த்தம் ஒண்டிதான் இருக்கணும். என்னத்தினால நம்ம அதை சொல்றோம்? சம்யோகா சங்க சக்கரத்தோட சேர்ந்து இருக்கக்கூடியவர். அந்த சேர்க்கைங்கிறது ஃபர்ஸ்ட் டிட்டர்மினேஷன். உங்களுக்கு முதல்ல ஃபேக்டர் த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் த டிட்டர்மின்ஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் ஹரி என்ன சங்க சக்கரங்கிற வேர்டோட கூட இருக்கிறார் அப்படின்னா நமக்கு வந்து விஷ்ணுவை தான் குறிக்கிறது. சோ அதுக்குதான் அடுத்தது அவர் வந்து விருத்தியில ஆரம்பிக்கிறார். சசங்க சக்கரோ ஹரிஹி இத்யத்ர சங்க சக்கர சம்யோகேன ஹரி சப்தா விஷ்ணு விஷ்ணும் ஏவ அபிதத்தேன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் அதை இங்க எக்ஸ்பிளைன் பண்றார். ஏதத் விலிக்கிய விஸ்வநாதா படிங்க ஒவ்வொன்னுக்கா இப்ப உதாரணம் சொல்ல போறாரு. சம்யோகத்துக்கு ஒரு உதாரணம், விப்ரயோகத்துக்கு ஒரு உதாரணம், அப்படி. சோ க்ரமேண சம்யோக ஹரிபதஸ்ய யமநிலேந்திர சந்திராக விஷ்ணு சிம்ஹா வாஜிஷு அதை பிரிச்சுங்க ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இந்த சசங்க சக்கரோ ஹரிஹின்னு ஒரு எக்ஸாம்பிள். நித்யத்திர ஹரிபதஸ்ய ஹரிங்கிற பதத்திற்கு யம அனில
யமங்கிறது யமன், அனில காற்று, இந்திர சந்திரம், அர்க்க சூரியன், விஷ்ணு சிம்ஹ, அம்சு கிரணம், வாஜி குதிரை, சுக கிளி, அஹி பாம்பு, கபி குரங்கு, பேக தவக்கல, ஹரிஹி கபிலே கபிலர் மகர்ஷி அப்படின்னு பல இடங்கள்ல உங்களுக்கு வந்து உபயோகப்பட போறது இல்லையா. நாங்கிறச்ச நரகா, அதனால எத்தனையோ கோஷ ஆசிரிதாக விவிதாக அர்த்தாக சந்தி, அமரகோஷத்துல இருக்கக்கூடிய பல அர்த்தங்கள் இருக்கு. தத்ராபி ஹரிஹி இதி பதசிய, ஹரிங்கிற பதத்திற்கு யமாதி அநேகார்த்தத்வே சதி அநேகார்த்தத்வே அபி பல அர்த்தங்கள் இருந்த பொழுதிலும் ஹரிங்கிற பதம் இப்ப எந்த பதத்தோட சேர்ந்து இருக்கு? சங்க சக்கரம்ங்கிற பதத்தினால இப்ப என்ன ஆயிடுது? சங்க சக்கர சம்யோகேன விஷ்ணு, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ச சங்க சக்கரஹாங்கிறது சங்க சக்கர சம்யோகேன அப்படிங்கிற அந்த சம்யோகங்கிறது பிகம்ஸ் அ டிட்டர்மைனிங் ஃபேக்டர். அப்படிங்கறச்சே விப்ரயோகத்தினாலையும் விஷ்ணுன்னு நமக்கு புரியுது இல்லையா. அப்ப அசங்க சக்கரோ ஹரிஹி இத்யத்ர அசங்க சக்கர பதேன சங்க சக்கரம் இல்லாதவர் சங்க சக்கர வியுக்தா விப்ரயுக்தா ஹரிசப்தா விஷ்ணு ரூபம் அர்த்தம் ஏவ தியோதயதி. சங்க சக்கரம் இல்லாத ஒரு ஹரி அப்படின்னா கூட சங்க சக்கரத்துல வேணா இப்ப வச்சுட்டு இருக்கல, அவர் நார்மலா வச்சுட்டு இருக்கிறவர் தான், ஆனா அது இப்ப இல்ல அவருக்கு அப்படின்னு சொல்ற விஷ்ணு விஷ்ணுன்னு தான் நமக்கு சிங்கம் சொல்ல முடியாது அந்த இடத்துல. என்னைக்குமே சங்க சக்கரம் வச்சுக்காதது அப்படின்னு இல்ல, ஆனா நரசிம்ம அவதாரம் இருக்கலாம், ரெண்டுமே வந்துடும் அந்த இடத்துல. சரி, சோ இத்தியத் அடுத்தது வந்து ஏவமேவ சாகச்சரியம்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இப்ப தேர்ட் ஒன்னுக்கு உதாரணம் சொல்ல போற சாகச்சரியம் என்ன? பீமார்ஜுனோ இத்தியத்ர அர்ஜுன பதசிய விவிதாக அர்த்தாக மிலந்தி. அர்ஜுனங்கிற பதத்திற்கு பல அர்த்தங்கள் இருக்கு. என்னென்ன? யதாகி அர்ஜுனஹா ககுபே அப்படின்னா அப்படின்னா அர்ஜுனன் நம்ம குந்தி புத்திரஹா பார்த்தவீரிய அர்ஜுனன் இருக்கு. மயில் மாது ஏக சுதே மாதுஹு ஏக சுதே, அதாவது அம்மா ஒரே அவனுக்கு அர்ஜுனஹான்னு பேரு. தவளே வெண்மை, இந்த இத்தனை அர்த்தத்துல அர்ஜுனங்கிற பதத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ அர்ஜுன பதசிய அநேகார்த்தத்வே அபி அநேகார்த்தகத்வே அபி பல அர்த்தங்கள் இருந்தாலும் நம்ம பீம சாகச்சரியேன பீமார்ஜுனவுன்னு சொன்னதுனால பார்த்தகாங்கிற திருதீய பாண்டவஹா அவனுடைய மீனிங்கை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அர்த்த கிரகணமே சமுச்சிதம், அதுதான் நமக்கு வந்து அப்ரோப்ரியேட் வே டு அண்டர்ஸ்டாண்ட் இட். சோ அந்த பீமாங்கிற வேர்ட் வந்ததால பீமனுக்கு அடுத்தது அர்ஜுனன், அர்ஜுனன் மூணாவது சாகச்சரியம்ங்கிறச்சு சஹச்சரதின்னு எடுத்துக்கிறோம். ஓ சஹச்சரதி, இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் சம்யோகா அண்ட் சாகச்சரியம் பாக்கணும். சம்யோகானா மோஸ்ட்லி சேதனத்துவம், அது அச்சேதனம் வஸ்து கூட, ஏதோ ஒரு அச்சேதன வஸ்துவை கையில வச்சுட்டு இருக்கிறத சொல்றோம் சம்யோகாக்கு. சாகச்சரியம்ங்கிறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்த ராமலக்ஷ்மணும்னு சொல்றச்சே ராமாங்கிறது பரசுராமர் எடுத்துக்க மாட்டோம் அந்த இடத்துல, ராம சக லக்ஷ்மணா அண்ட் பலராமன் எடுத்துக்க மாட்டோம் அந்த இடத்துல. ஆமா, ராமகிருஷ்ணவுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பலதேவர் எடுத்துப்போம், ராம லக்ஷ்மண அது சாகச்சரியம். அனதர் எக்ஸாம்பிள் சொல்றேன், பீமார்ஜுன மாதிரி உங்களுக்கு வந்து ராமலக்ஷ்மணவும் சொல்லலாம் அல்லது ராமகிருஷ்ணவும் சொல்லலாம். கர்ணார்ஜுனவுன்னு சொல்றச்சே கர்ணங்கிற பதசிய அநேகார்த்தத்வாது காதுன்னு ஒரு அர்த்தம், சூதபுத்திரா ராதேயகாங்கிறதுக்கும் அர்த்தம் இருக்கு. விரோதம் இருக்கிறதுனால ஏன்னா மூணாவது என்ன விரோதிதா, நாலாவது கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் விரோதம்ங்கிறத வச்சுண்டு கர்ணங்கிற பதத்திற்கு சூதபுத்திரஹா இது அர்த்த கிரகணம் சமுச்சிதம். இத்தம் இந்த பேர் என்ன? பீமார்ஜுனோ வந்து விப்ரயோகச்சியா இல்ல சாகச்சரிய சாகச்சரிய விப்ரயோகச்சரியம் வரலை விப்ரயோக முதலே சொல்லிட்டாரு. அசங்க சக்கரோ ஹரிஹி சொல்லிட்டோமே,
அர்த்தத்தை பொறுத்து யூஸ் பண்றோம். அர்த்தஹாங்கிறச்ச என்ன பண்றோம், ஸ்தானுங்கிற பதத்துக்கு ஸ்தம்பம்னு ஒரு அர்த்தம், ஒரு ஈட்டி அதாவது இந்த வெட்ஜ் மாதிரி அதுக்கும் வந்து ஸ்தானுன்னு ஒரு அர்த்தம், சிவனுக்கும் ஒரு அர்த்தம். இந்த இடத்துல நமஹானு மாதவர் இருக்காரு, ஸ்தானு மாதவர்னு சிவனுக்கு ஒரு கோவில் இருக்கு, ஸ்தானு மாதவர். ஓகே, சோ அவருக்கு ஸ்தானுன்னு ஸ்தான்வீஸ்வரான பேரு. தானே வந்து சப்போஸ் டு பி ஸ்தானு. ஆக்சுவலி மும்பை பக்கத்துல தானே இருக்கு இல்லையா, அங்க வந்து மகேஸ்வர் வந்து ஸ்தானு ஈஸ்வரஹா, அங்க அதுதான் அதுல இருந்து தானேன்னு வந்துருக்கு, தானேனு வந்திருக்கு. ஆமா, உங்களுக்கு அந்த ஒரு தானே மருவி இருக்கு உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ்ல. அந்த ஸ்தானும் வந்து ஸ்தானுஹும் சிவஹா அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சுட்டு சொல்றோம். சர்வம் ஜானாதி தேவஹா இது தேவோ பவான். அதுக்கு என்னன்னா பிரகரணம்னு எடுத்துக்கிறோம். மெட்டீரியல்ல பாருங்கோ, இத்தம் எதி ஸ்தானும் வந்தே இத்தியத்ர விசாரஹா பவதி தத்ராபி வந்தன ரூப பிரயோஜனாது. நமஸ்காரம் பண்றதுங்கிறதுக்கு பிரயோஜனமா எது இருக்க முடியும், ஸ்தானு பதார்த்தா சிவஹா ஏவ பவதி. சர்வம் ஜானாதி தேவஹா. இப்ப நம்ம நாடகத்துல பாக்குறோம், நாடகத்துல வந்து ராஜாவை பார்த்து ஒரு சேவகன் சொல்றான், சர்வம் ஜானாதி தேவஹா அப்படிங்கிற உங்களுக்குதான் எல்லாமே தெரியுமே அப்படின்னு தானே அர்த்தம். தேவஹா சர்வம் ஜானாதி அப்படின்னு தேவரீருக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லலையா, தேவரீருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பிரயோகம் யூஸ் பண்றோம் தமிழ்ல. பகவான் பிரயோகம், ராயல் பிரயோகம், ராயல் பிரயோகம் மாதிரி, ராயல் பிரயோகம் மாதிரி ஈஸ்வர பிரயோகம், ஈஸ்வரம். பட் அதுல வந்து என்ன அர்த்தம், ஈஸ்வரன் இல்ல இல்ல, இங்க வந்து ராஜாவை சொல்றோம் அத பத்தி இல்ல, பட் பவானுங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்றோம் நம்ம தேவஹாங்கிற சப்தத்தை. தேவரீருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றச்சு அந்த தேவரீருங்கிறதுக்கு தேவகாங்கிறதுக்கு பவான் இத்தியத்ர அபிதா நியந்திரிதா பவதி நது ஈஸ்வரே, ரைட்டா. ததைவ குபிதோ மகரத்வஜஹா. அடுத்தது என்னன்னா லிங்கம், லிங்கம் இல்லையா. குபிதா மகரத்வஜஹா இத்தியத்ர கோபரூப லிங்காது மகரத்வஜஹா காமஹா நது அச்சேதனஹா சமுத்திரஹா பவதி. இந்த இடத்துல மகரத்வஜஹாங்கிறது திமிங்கலத்தை கொடி, திமிங்கலத்தை கொடியா வச்சுட்டு இருக்கக்கூடியவன், அவர் மகரன்னு குரோக்கடைல். அந்த குரோக்கடைல வந்து தன்னுடைய துவஜத்துல வச்சுட்டு இருக்கிறவன் ரெண்டா இருக்கலாம், ஒண்ணு வந்து மன்மத்தனாவும் இருக்கலாம், இன்னொன்னு திமிங்கலத்தை நிறைய வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சமுத்திரத்தை கூட சொல்லலாம். இந்த இடத்துல குபிதஹா கோபமடைந்தவன் அப்படின்னுட்டும் அந்த இடத்துல லிங்கம் தட் இஸ் மனுஷன் கோச்சின் இருக்கவன், கோச்சின் இருக்கிறது மாத்திரம் இல்ல, இந்த இடத்துல வந்து குபிதஹாங்கிறச்ச புல்லிங்கத்தை யூஸ் பண்றோம் இல்லையா, சோ கோச்சின் இருக்கிற ஒரு மனுஷன் நாட் சமுத்ரஹா, அச்சேதனமான சமுத்திரம் இல்லை. அடுத்தது வந்து தேவஹா புராரிஹி இத்தியத்ர புராரி பதஸ்ய சிவபர்யாயஹா திரிபுரா. சமுத்திரத்துக்கு இன்னொரு பேர் என்ன, மகரத்வஜஹா. ஓ, அதனால கன்ஃபியூஷன் வரலாமோ இல்லையோ நமக்கு. இதில் இதுல எதுவுமே உங்களுக்கு வந்து வாட் ஹி இஸ் கிவிங் யூ இஸ் நாட் அபிதா மூல வியஞ்சனா, சரியா. இப்ப கொடுத்திருக்கிற எல்லாமே என்னன்னா சங்கேத நியாமகாகான்னு அர்த்தம் இதுக்கெல்லாம், இதெல்லாம் அர்த்த நியாமகாகான்னு அர்த்தம். எழுதிட்டு இருங்கோ, அர்த்த நியாமகாகா, தீஸ் ஆர் ஆல் த கண்டிஷன்ஸ் தட் ஃபிக்ஸ் எ பிரைமரி மீனிங். அர்த்த நியாமகாக, அதுக்கு என்ன அர்த்தம், அர்த்தத்தை வந்து ஒரு ஒரு அர்த்தத்துல நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அர்த்த நியந்திரணே யானி பிரயோஜனானி வர்த்தந்தே தேதானி ஏதானி. நமக்கு ஒரு அர்த்தத்தை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு எதெல்லாம் நமக்கு கண்டிஷன்ஸ், சம்யோக விப்ரயோக சாகச்சரியம் விரோதிதா அர்த்தா பிரகரணம், இதெல்லாம் வச்சுண்டு பிரைமரி மீனிங் இன்னது அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுடுறோம். எப்படி ஃபிக்ஸ் பண்றது, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு வர. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் வேற மீனிங் தோணித்துன்னா
அப்போ அதுக்கு வந்து அபிதாமூல வெஞ்சனா, அபிதாமூல வெஞ்சனா. சோ முதல்ல கண்டிஷன்ஸ் முடிச்சுடுறாரு. அடுத்தது என்ன, பிரகரணம், லிங்கம், அதுக்கப்புறம் சாமர்த்தியம். இல்ல சாமர்த்தியம் இல்ல, அந்ய சப்தசிய சந்நிதிஹி. அந்ய சப்தசிய சந்நிதிங்கிறச்சு தேவஹா புராரிஹி. தேவஹாங்கிறது எந்த ஈஸ்வரனுக்கும் போகலாம், எந்த ஈஸ்வர தத்துவத்துக்கும் போகலாம். ஆனா புராரிஹின்னு போட்டதுனால திரிபுரத்தினுடைய ஒரு சத்ருவா இருக்கக்கூடிய சிவனை குறிக்கிறதுனால தேவங்கிற சப்தம் நமக்கு வந்து சிவனை தான் குறிக்கும். சோ திரிபுராரிஹி இது அர்த்தா சாத், அதுவா சத்ருஹு இத்யஸ்ய நகரம் இது அர்த்தா சாத். சதி தேவ இது அந்ய சப்தஸ்ய சாநித்யாத் புராரிஹி சிவா இது அர்த்தா ஸ்வீகாரியா ஏவமேவ. நெக்ஸ்ட் வந்து அந்யார்த்த சந்நிதிஹி அடுத்து, அதுக்கப்புறம் சாமர்த்தியம். சாமர்த்தியம்னு ஒண்ணு, மதுனா மத்தா பிகா. மதுனா மத்தா பிகாங்கிறது எக்ஸாம்பிள். அது என்ன இத்தியத்ர மது பதசிய, மதுங்கிறது தேன் அல்லது வசந்த ருது, ரெண்டு மீனிங் இருக்கு. ஆனா மதுனா மத்தா பிகாங்கிறச்சே குயில் வந்து தேனை சாப்பிட்டுட்டு அது வந்து இன்டாக்சிகேட்டடா இருக்காது, மதம் பிடிச்ச மாதிரி இருக்காது, இருக்காது இல்லையா, மயங்கி இருக்காது. ஆனா அதனால எதனால மயங்கி இருக்கு குயில், மதுனா வசந்த ருதுனால அது மயங்கி இருக்காது அப்படின்னு. சாமர்த்தியம் மாதன சாமர்த்தியம் மதுபதசிய அர்த்தசிய வசந்தசிய ஏவ ஸ்வீகரியதே. சோ வசந்தஹ ஏவ ஸ்வீகிருத்ய கிரியதே கிமர்த்தம் பிக மாதன சாமர்த்தியாத். சாமர்த்தம் குயில வந்து அது மயக்க வைக்கக்கூடிய சாமர்த்தியம் வசந்த ருதுவுக்கு இருக்கிறதுனால இருக்கிறதுனால. அடுத்தது வந்து ஔச்சித்யம் சொல்றோம், பாதுவோ தைதா முகம் இத்யத்ர முகபதஸ்ய அநேகார்த்த வாசகத்வே சதி ஔச்சித்யாத் சாமுக்கியமேவ அர்த்தா ஸ்வீகாரியஹ. பஹா உங்களை தைதா முகம் அழகான பெண்ணினுடைய ஒரு சந்நிதிங்கிறது காப்பாற்றட்டும்னு அர்த்தம். முகம் அங்கர்ச்சே சமீபம், அவளுடைய இருப்பு, அவளுடைய சாமுக்கியம் எதிர்நோக்கி இருப்பதுங்கிறது உங்களை காப்பாற்றட்டும். சோ இந்த இடத்துல வந்து அவளுடைய முகம் உன்னை காப்பாத்துட்டோம்னு சொல்றதுல அங்க வந்து உச்சிதமாவே இருக்காது, அழகா இருக்காது. அதனால ப்ரொப்ரைட்டி இஸ் சாமுக்கியம்ங்கிற அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து விபாதி ககனே சந்திரஹா இத்யத்ர சந்திரபதஸ்ய அநேகார்த்தத்வாது ககனரூப தேசாத் சசி இத்தியேவ அர்த்தா ஸ்வீகாரியா. சோ சந்திரங்கிற பதத்துக்கு பல மீனிங்ஸ் இருக்கு. சந்திரங்கிறதுக்கு கற்பூரகான்னு ஒரு அர்த்தம் இருக்கு, கேம்பர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, சசி நம்ம ஆகாசத்துல பார்க்கக்கூடிய நிலவு அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. சோ தேசம் ககனே சந்திரஹா விபாதிங்கிறச்சு ஆகாசத்துல கற்பூரம் இருக்க முடியாது, கிடையாது. பூஜா பூஜா கிரகே சந்திரஹா பாத்தின்னு வேணா சொல்லலாம், அப்ப வேணா கற்பூரம்னு ஒத்துக்கலாம். அந்த தேசத்தை பொறுத்து வி ஆர் ஃபிக்ஸிங் த மீனிங் ஆஃப் சந்திரஹா டு மீன் சசி. நெக்ஸ்ட் நிஷி சித்திரபானு, தேசகான இடத்தை பொறுத்துன்னு அர்த்தம். இடம் இருக்கு. அடுத்தது காலம். காலம் கேன் பி அ டிட்டர்மினிங் ஃபேக்டர். எப்படி சித்திரபானுங்கிறச்சு அழகாக இருக்கக்கூடிய ஒரு பானு. அந்த சித்திரபானுங்கிற வேர்டு வந்து பல அர்த்தங்கள் இருக்கு. எப்படின்னா உங்களுக்கு வந்து சூரியனுக்கும் போகும், சந்திரனுக்கும் போகும், அக்னிக்கும் போகும். சித்திரபானுங்கிற வேர்டு மூணு மீனிங் இருக்கு, சூரியன் சந்திரன் அக்னி. இந்த மூணு மீனிங்கும் இருக்கிறச்சு நமக்கு எதை வச்சுட்டு சித்திரபானுங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் டிட்டர்மின் பண்ண முடியும், நிஷாயாம் அப்படின்னு சொன்னதுனால அல்லது நிஷி அப்படின்னு சொன்னதுனால நமக்கு வந்து நிஷி சித்திரபானு இத்தியத்ர சித்திரபானு பதசிய விவிதார்த்த ராத்திரியில இல்லையா, ராத்திரி ஆமா ஆமா ராத்திரியில இருக்கிறது சந்திரன் ஒண்டிதானே, அதனால ராத்திரிங்கிற வச்சுட்டு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து வியக்தின்னு ஒரு நியாமகத்தை சொல்றார். வியக்திங்கிறது என்னன்னா ஒரு நபுன்சகலிங்கத்தை வச்சுட்டு சொல்றாருங்கிற இந்த இடத்துல, அதாவது அந்த வேர்டை வச்சுட்டு சொல்றாருங்கிற, எனக்கு இது ரொம்ப கரெக்டாலாம் புரிஞ்சது கிடையாது பட் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
நபுன்சக வியக்தியா ரதாங்கம் நாம சக்கரம் அஸ்தி. ரதாங்கஹ அப்படின்னு சொன்ன சக்கரவாக பக்ஷி ஆயிடும். இதுக்கும் லிங்கத்துக்கும் எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசம் எனக்கு தெரியல. மித்ரஹா மித்ரம்ங்கிற மாதிரி இருக்கலாம். மித்ரம்ங்கிறச்சே நபுன்சக வியக்தியா இருக்கிறது உங்களுக்கு நண்பன். மித்ரஹாங்கிறது சூரியனா இருக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்வரஸ்ய உதாரணி ரக்ஷோபிய சர்வ பிரகணனாயுதம் ரதாங்க பாணின்னு வருது. அது வந்து சக்கரபாணின்னு அர்த்தம். அப்போ அதுக்கும் அதனால ரெண்டு மீனிங் வருதோன்னு இதுல ரதாங்க பாணி. இன்னொன்னு வந்து வெறும் ரதாங்கஹாங்கிறது காவியத்துல எல்லாம் வந்து சக்கரவாக்க பட்சியை வச்சுட்டு சொல்றோம். அதனால அது ரதாங்க பாணி ரக்ஷோபிய. அவர் வந்து கிருஷ்ணர் இல்லையா? விஷ்ணு. ஏன்னா சக்கரத்தை வச்சுட்டு அவர் வந்து ரட்சிக்கிறார் எல்லாரையும். அதனால அப்ப ரெண்டு மீனிங் இது வருது. அதே மாதிரி ரெண்டு மீனிங் வருது. பட் எதை வச்சுட்டு டிட்டர்மின் பண்றோங்கிறது தானே நமக்கு இங்க. அதுக்காக சொல்றேன் வியக்தி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து நமக்கு அந்த ரெண்டு மீனிங்ல இந்த மீனிங் தான் அப்படின்னு டிட்டர்மின் பண்றோம். நெக்ஸ்ட் அதுல வந்து இது ரெண்டுமே நபுன்சக லிங்கத்துல இருக்கணும்னு. நபுன்சக லிங்கத்துல இருந்ததுன்னா சக்கரம்ங்கிற அர்த்தம். புல்லிங்கத்துல இருந்ததுன்னா சக்கரவாக்க பட்சின்னு அர்த்தம். ஓகே சரியா. அடுத்தது வந்து ஸ்வரஸ்ய நியாமகத்துவம். ஸ்வரம் இந்த உதாத்த அனுதாத்த ஸ்வரித்தன்னுட்டும் நமக்கு வந்து வேதத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்வரங்கள் இருக்கு. அது அதுல வந்து ஒரு குட்டி டிஸ்கஷன் ஆரம்பிக்கிற ஏதது அனந்தரம் ஸ்வரஸ்ய உதாரணம் கதம் ந பிரசங்கே தத்தவான் இது விவேச்சனம் கரோதி. ஏன் ஸ்வரங்கிறதுக்கு இப்ப இந்த சம்யோகோ விப்ரயோகஸ்ங்கிற இடத்துல ஸ்வராதயஹான் இருக்கோல்யோ வியக்திஹி ஸ்வராதயஹான்னு மூணாவது லைன்ல இருக்கு. சாமர்த்தியம் ஔசிதி தேசா காலோ வியக்தி ஸ்வராதயஹான்னு ஏன் ஸ்வரங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கல இங்க அப்படின்னா ஜிக்ஞாசா ஸ்வரசந்தர்பே ஸ்வரஸ்து வேதேயேவ இதி விவேச்சயன்னு விஸ்வநாதா கதையதி. அது ஸ்வராணம் விசேஷர்ச்சா வேதேயேவ பவதி. வேதத்துலதான் அந்த ஸ்வரத்தினுடைய ஒரு எஃபெக்ட் நமக்கு தெரியும். ஜென்ரலி அந்த இந்திர விருத்ர சத்ருகுன்னு ஒரு வேர்டு இருக்கு. விருத்திரன் வந்து சத்ருவாக அடைய பெறட்டும்னு ஒண்ணு, விருத்ரஸ்ய சத்ருகுன்னு இந்திரனுக்கு, ஆர் விருத்ரஹா சத்ருகு விருத்ரஹா ஏவ சத்ருகு எஸ்யசா அந்த மாதிரி விருத்ர ஏவ சத்ருகு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. எனக்கு அது கரெக்டா தெரியல. பகுவ்ரீஹி அண்ட் தத்புருஷம் ஒவ்வொரு சமாசத்துக்கும் எதுக்கு உதாத்தம் எதுக்கு அனுதாத்தம்னு ரூல்ஸ் கொடுத்துருக்கு. அது வந்து வேதத்துலதான் நமக்கு உபயோகப்படும். அதேவ அத்ர உதாஹரணம் நதீயதே. ஏததனந்தரம் பிரஷ்னஹா வித்யதே ஸ்வராதி சந்தர்ப்பே இதி. என்ன பிரஷ்னம் சொல்றார் கேள்வி இங்கன்னா கதையதி யத் ஸ்வராதீனாம் விவேச்சனம் து வேதே பவதி அதேவ தஸ்ய அத்ர உதாஹரணம் ந பிரததம் அஸ்தி உக்த சந்தர்ப்பே சண்டிதா சண்டி சண்டிதா சாதயா பிரஷ்னம் கர்த்தும் சக்து வந்தி யத் ஸ்வரஹா அபி காக்வாதி ரூபா காவ்யே விசேஷ பிரதீதி யோக்யா பவதி அபி து பரத முனினா உத்தாதாதி த்ருஷா சிங்காராதீனாம் சர்ச்சா கிருதா வர்த்ததே. அத்தஹ ஏவ ஸ்வராதீனாம் அபி அத்ர உதாஹரணம் தேயம் இதி. சோ இங்க வந்து காக்கு முதலிய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த காக்குங்கிறது நமக்கு வந்து இட் ஹெல்ப்ஸ். அது ஒரு ஸ்வர துவனி விசேஷம் தான். என்ன பண்ணிட்டியா அப்படின்னா ஒரு கிண்டலா நமக்கு வந்து ஒரு காக்கு சொல்றோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு துவனி விசேஷம்னு சொல்றோம். அந்த ஒரு துவனி வந்து இருக்கோ இல்லையோ நமக்கு சிங்காரம் முதலிய விஷயங்கள்ல உபயோகப்படுறதோ இல்லையோ அப்படின்னு சண்டிதாசா முதலியவர்கள்லாம் சொல்லியிருக்கா. பரதமுனியே சொல்லியிருக்கார் உதாத்தம் யூஸ் பண்ணணும் சிங்காரத்துக்குன்னுட்டும். அதனால ஏன் இங்க வந்து உதாரணம் நீங்க கொடுக்கல அப்படின்னு கேக்குறதுக்கு சமாதானம் விஸ்வநாதர் ஆரம்பிக்கிறார். இதோட நிறுத்திப்போம் நம்ம.